இது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவுக்கா? இப்பதான் கேட்டேன். எவ்வளவு? இது 3999 ஓன்லி. அதே மாதிரி 1199 கூ இருக்கா. அதே மாதிரி 3. ஆமா அதே மாதிரி 3. வேலவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஆடி ஆஃபர். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு அற்புதமான படத்தில் அதனோட ஒரு சின்ன பார்ட்டாக முடிஞ்சதில்லை. ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப 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 பெருமை இந்த மேடையில் நிற்கும் போது. அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது லைகா ப்ரொடக்ஷன், சுபஸ்கரன் சார், மணி சார், அண்ட் ஆல் என்டையர் க்ரூ ஆஃப் பிஎஸ் 1 & 2. ஒரு படம் நம்ம தேட்டரில் போய், அந்த தேட்டரில் போய் உள்ளே போகும்போது தான் இது தானா கதை, இது தானா ஸ்க்ரீன் பிளே, ஓ இது நம்ம அப்போ தான் முத முதல்ல பார்க்குறோம். ஆனால் பொன்னியின் செல்வன் என்பது ஒவ்வொரு தமிழனுடையும் இதயத்துக்குள்ளே ஆழமாக எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை. அதை மாற்ற முடியாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு டைரக்டர், எவ்ரிதிங். ஒவ்வொரு கேரக்டர் எப்படி இருக்கணும், அதனாலே இந்த மாதிரி ஒரு ஹைலி எக்ஸ்பெக்டேஷன் மூவி இது வரைக்கும் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே வந்ததாக இருக்காது. எனக்கு அப்படி நினைக்கிறேன், இருக்காது இதுக்கு முன்னாடி. ஏன்னா நான் ஒவ்வொருத்தரும் இதயத்துக்குள்ள அப்படியே இருக்கு அந்த ஃபுல்லாக பொன்னியின் செல்வன். ஸோ அதோட ஒரு பாட்டாக முடிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த PS1 இந்த இந்த டாப்பை நான் மட்டும்தான் போட்டிருக்கேன். என்னென்னா அதை கொடுத்து அனுப்பினபோது நான் அதுதான் சொன்னேன், படத்தில் ஃபுல்லாக எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட கொடுக்கல, அந்த ப்ரமோஷனுக்காவது ஒன்று கொடுங்க நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஷூட்டிங் லொக்கேஷன் தாய்லாண்டில், 3:30 காலையில் ஷூட்டிங் கிளம்பணும், முடித்து 6:00 ஷூட்டிங் முடித்து திருப்பி வந்து நீங்கள் பார்த்தீங்கல்ல, அங்கே வந்து அருள்மொழிவர்மனும் வந்தியத்தேவனும் அவங்க காலையில் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 18 hours ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு சாயந்தரம் வந்தாலும் மணி சார் சொல்லுவார் நாளைக்கு பேர் பாடி சீன் பார்த்து பார்த்து ஒரு 6 மணிலேருந்து திருப்பி 10 மணி வரைக்கும் எனக்கு சத்தம் கேட்கல ரூமில் ஜிம்மு. ஆம், ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு தனி சாப்பாடு மணி சார் கொடுப்பா, என்னென்னா எனக்கு தொப்பை வேணும் ஃபுல்லாக, அவங்களுக்கு தொப்பை இருக்கக்கூடாது எனக்கு தொப்பை வேணும். ஸோ ரொம்ப என்ஜாயபுளாக இருந்த ஷூட்டிங். ஆனால் மணி சார் கூட அவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக சொன்னாங்கல்ல, ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் கேமராமேன் ரவிவர்மன் சார், தோட்டா தரணி சார், சோ மெனி, இதெல்லாமே சேர்ந்தது தான் PS1. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட பேச முடிஞ்சதில். ஆழ்வார்க்கடியன் நம்பி உங்கள் மனசுலையும் இருக்கும். Thank you so much. வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ், ஜெய்ஹிந்த். Thank you சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்படியே நீங்க வந்து மேடையில் நிற்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். பயங்கரமா இருக்கு சார், உங்களுடைய அவுட்ஃபிட் வேற 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 லெவலா இருக்கா இல்லையா? சூப்பரா இருக்கு சார். ஓ அப்படியா, சாரி சார், சாமி சார், சாமி சார். அடுத்ததா நம்ம வந்து இந்த மேடையில வெல்கம் பண்ண போறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பொன்னியின் செல்வன் படித்த எல்லாருக்குமே இவரை பத்தி ஒரு டெஃபினிஷன் கொடுப்பாங்க. எல்லா ஆண்களுக்கும் இவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசை, எல்லா பெண்களுக்கும் இவரை மாதிரி ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. பொன்னியின் செல்வன் சென்ட்ரல் கேரக்டர், லெட்ஸ் வெல்கம் வந்தியத்தேவன் கார்த்தி அவர்கள். என்ன மாமா சௌக்கியமா? வணக்கம். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்க முன்னாடி இந்த இடத்துல இந்த பாடல் முதல் முதல்ல தெரியட போகுதுங்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஜெயராம் சார் சொன்ன மாதிரி இது நம்ம படம், தமிழர்களுடைய படம், எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு படம்.
வித்தியாசமா இந்த படத்துக்கு எல்லாருக்கும் கதை தெரியும், ஆனாலும் படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுல எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. இந்த படம் எடுத்தது அவ்வளவு பெரிய சுவாரஸ்யம். நான், ஜெயராம் சார், ரவி, மூணு பேர் தான் அதிக நாட்கள் ஒன்னா இருந்திருக்கோம். ஜெயராம் சார் கூட ஒர்க் பண்றதெல்லாம் ஒரு பாக்கியம், உண்மையா ஒரு பாக்கியம். நானும் ரவியும் சொல்லிக்குவோம், அவர் தான் நடிகன், நாம வெறும் நான் மட்டும்தான் அப்படின்னு. அப்படி ஒரு டேலண்ட். அதுவும் சார் வந்து அல்வார்க்கடியார் நம்பி நடிச்சது வந்து நம்பவே முடியாது. நான் இப்ப சீக்கிரட்லாம் நான் சொல்லல. நம்பி வந்து ஆக்சுவலா ஒரு 5.5 அடி, ஆனா சார் 6.5 அடி. அந்த 5.5 அடியா மாறுறதுக்கு அவர் ஒரு விஷயம் பண்ணிருக்காரு, அன்இமேஜினபிள் சார். வி ஆர் பிளெஸ்ட் சார், வி சோ பிளெஸ்ட் சார். இந்த பாட்டு பொன்னி நதி, நதிகளில் தான் எல்லா நாகரிகமும் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மனிதர்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது நதியில தான். அந்த காலத்தில் அது பொன்னி நதி, இன்னைக்கு அது காவேரி. நதி ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நதி ரொம்ப ஹார்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு நதி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஆனால் கீழே தான் வீரியம் ஜாஸ்தி இருக்கும். அப்படி ஒவ்வொரு நதிக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. நதிகள் வந்து கவிஞர்களை வந்து ஊக்குவிச்சிருக்குது, நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கும் அது ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்திருக்குது. முக்கியமாக இந்த படத்தை எடுத்து முடிக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ட்ரை பண்ணிட்டாங்க, நடத்து முடிக்க முடியாதுன்னு பல பேர் சொன்னாங்க. நாங்கள் படத்தை ஆரம்பிக்கிறோம், கோவிட் வருது, என்னடா அதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் எப்படி ஒரு நதிக்கு கடல் எங்கே இருக்குன்னு தெரியுமோ அது மாதிரி நிச்சயம் மணிசாருக்கு இந்த படத்தை எப்படி முடிக்க முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நாங்கள் எல்லாரும் போய் மணிசார் கூட நின்று ஒர்க் பண்ணோம். 120 நாளில் PS1 PS2 ரெண்டையும் முடிச்சிட்டாரு. நீ யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, 120 நாளில் ரெண்டு படத்தை எடுத்து முடிக்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சார் சொன்ன மாதிரி 2:30 மணிக்கு மேக்கப் போடுவோம், விடிகால 2:30 மணிக்கு மேக்கப் போடுவோம். எங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு ஒரு 30 பேர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ பேசிக்காக யாரும் தூங்கினதில்லை. காலைல 6:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுப்போம். அந்த புக்கை நான் படிச்சுட்டு ஒவ்வொரு சீனும் நான் இமேஜின் பண்ணிட்டு போனால் அங்கே மணிசர் அதை விட அதை அழகாக உருவாக்கி வச்சிருப்பார். அப்படி இந்த படம் ஒர்க் பண்ணதே வந்து ஒரு கனவு மாதிரி இருந்து தெரியல. இந்த மாதிரி ஒரு திரும்ப ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு இயக்குனர் பிறந்து ஒரு 30 வருஷம் வளர்ந்து வரணும். ஸோ இன்னொரு 10 வருஷம் ஆகும் இந்த மாதிரி ஒரு படத்தை திரும்பி இமேஜின் பண்ணுறதுக்கு. ஆனால் மணிசரனால் மட்டும்தான் செய்ய முடியும். அதில் வந்து லிரிக்ஸ் ரைட்டர் வந்து ஒரு இளங்கோ கிருஷ்ணா, ஒரு புதியவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த பாடல் நான் முதல் தடவை கேட்கும் போது ஏனோ ஒரு சோழ தேசத்துக்குள்ள போன மாதிரியே ஒரு அனுபவம் இருந்துச்சு. ரஹ்மான் சார் அந்த பாட்டு பாடியிருக்காரு, அந்த பாட்டு கேட்கும் போது கூஸ் பம்ப் வந்துச்சு, நீங்க கத்தும் போதும் அதே கூஸ் பம்ப் வருது. ஸோ எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் உங்க அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. ஐ லவ் யூ. தேங்க்யூ. அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு படம் இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு, இன்னைக்கு அதை எடுத்து முடிச்சிட்டோம், ரிலீஸ் பண்ண போறோம்னா லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. சுபாஷ்கரன் சார் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி. தமிழ் சினிமா வேற இடத்து கொண்டு போகணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் இவர் அதுக்கு காசும் சேர்த்து செலவு பண்ணுவார். எவ்வளோ பெரிய பொருட்செலவு இந்த படம். நாங்கள் மலேசியாவில் ஒரு இவெண்ட் அப்போ சாரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சது. ஓ, அப்போ 6 ஸ்டார்டிங் நோ சாங்கை பார்த்துட்டு பேசுவோமா? சாங்கை பார்த்துட்டு பேசுவோம்.